ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு ஒட்டும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கான். நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதி உரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும். தொடர்வது வரலாற்றில் இன்று ஜனவரி 23 கிரிகோரியன் ஆண்டின் 23 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 342 நாட்கள். நெட்டாண்டுகளில் 343 நாட்கள். நிகழ்வுகள். 393 உரோம பேரரசர் முதலாம் தியோடியஸ் ஒரோனியஸ் என்ற 8 மகனை பேரரசராக அறிவித்தார். 1368 சூ யுவான் சாங் சீனாவின் கோங்கு பேரரசராக முடிசூடினார். இவரது மிங் அரச மரபு 300 சீனாவை ஆண்டது. 1556 சீனாவின் சென்சி மாகாணத்தை தாக்கிய நிலநடுக்கத்தில் 83 லட்சம் பேர் வரை இறந்தனர். உலக வரலாற்றில் மிக அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலநடுக்கம் இதுவாகும். 1570 இங்கிலாந்தின் முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் அரச பிரதிநிதி ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1579 நெதர்லாந்தில் புரட்டஸ்தாந்து குடியரசு அமைக்கப்பட்டது. 1719 புனித உரோம பேரரசின் கீழ் லீக்கின்ஸ்டைன் வேர்ல்ட் பகுதி உருவாக்கப்பட்டது. 1789 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது கத்தோலிக்க கல்லூரியான ஜோர்ஜ் டவுன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. 1793 ரஷ்யாவும் புருசியாவும் போலந்தை பிரித்தன. 1816 கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னர் விக்ரம ராஜசிங்கனும் அவரது குடும்பமும் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். 1833 போக்லாந்து தீவுகளை பிரித்தானியா மீண்டும் கைப்பற்றிக் கொண்டது. 1846 துனிசியாவில் அடிமை வணிகம் ஒழிக்கப்பட்டது. 1870 அமெரிக்க மொனட்டானாவில் அமெரிக்க படைகளினால் பெண்கள் குழந்தைகள் உட்பட 173 அமெரிக்க பழங்குடியினர் படுகொலை செய்யப்பட்டனர். 1874 விக்டோரியா மகாராணியின் மகன் எடிபென் பெரோ கோமகன் அல்பிரட் ரஷ்யாவின் 3 அலெக்சாண்டரின் ஒரே மகளான மரியா அலெக்சாண்டிரோவ்னாவை திருமணம் புரிந்தார். 1899 முதலாவது பிலிப்பீன் குடியரசு நிறுவப்பட்டது. எமிலியோ அகுயினால்டோ அதன் முதலாவது அரசு தலைவராக தெரிவானார். 1900 இரண்டாம் பூவர் போர் பிரித்தானிய படைகளுக்கு எதிரான சமரில் தென்னாப்பிரிக்க குடியரசு ஆரஞ்சு விடுதலை படைகள் வென்றன. 1924 விளாடிமிர் லெனின் ஜனவரி 21 இறந்ததாக சோவியத் ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 1937 லியோன் த்ரோட்ஸ்கி தலைமையில் ஜோசப் ஸ்டாலின் அரசை கவிழ்க்க முயன்றதாக 17 கம்யூனிஸ்டுகளின் மீது மாஸ்கோவில் விசாரணைகள் ஆரம்பமாயின. 1942 இரண்டாம் உலக போர் ஆஸ்திரேலியாவின் ஆட்சிக்குட்பட்ட நியூ கினி மீதான ஜப்பானிய முற்றுகை ஆரம்பமானது. 1943 இரண்டாம் உலக போர் லிபியாவின் தலைநகர் திரிபொலியை நாசிகளிடமிருந்து பிரித்தானியா கைப்பற்றியது. 1950 இஸ்ரேலின் சட்டசபை எருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்தது. 1957 சென்னை மாகாணத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. 1958 வெனிசுவேலாவில் இடம்பெற்ற அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அதன் அரசு தலைவர் மார்கோசு சிமேனசு நாட்டை விட்டு வெளியேறினார். 1963 கினி பிசாவு விடுதலை போர் ஆரம்பமானது. 1973 வியட்நாமில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அறிவித்தார். 1996 ஜாவா நிரலாக்க மொழியின் முதற் பதிப்பு வெளியானது. 1998 யாழ்ப்பாணம் புங்குடிதீவில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி துணை ராணுவ குழுவின் முகாம் விடுதலை புலிகளால் தாக்கி அளிக்கப்பட்டதில் அம்முகாமில் இருந்த 9 கொல்லப்பட்டனர். 2002 அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் பெல் கராச்சியில் கடத்தப்பட்டார். இவர் பின்னர் கொலை செய்யப்பட்டார். 2003 பயணியர் 10 விண்கலத்தில் இருந்து கடைசி தடவையாக மிகவும் மெலிதான சமிக்ஞை கிடைத்தது.
2005 திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மணமகன் உட்பட 62 பேர் உயிரிழந்தனர். 2018 அலாஸ்கா வளைகுடாவில் 7.9 அளவு நிலநடுக்கம் தாக்கியது, ஆனாலும் பெரும் சேதம் ஏற்படவில்லை. இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1814 பிரித்தானிய தொல்லியலாளர் படைத்துறை பொறியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் மலர்ந்தார். இந்திய தொல்லியல் ஆய்வுகளின் தந்தை என போற்றப்படும் இவர் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் முதல் தலைமை இயக்குநராக பதவி வகித்தார். இவரது உடன் பிறந்தோரான பிரான்சிஸ் கன்னிங்காம், ஜோசப் கன்னிங்காம் என்போரும் தத்தமது வேலைகளுக்காக பிரித்தானிய இந்தியாவில் பெயர் பெற்றவர்களாக இருந்தனர். 1832 பிரான்சிய ஓவியர் எட்வர்ட் மெனே மலர்ந்த. 19 நூற்றாண்டில் நவீன வாழ்க்கையை சித்தரிக்கும் ஓவியங்களை வரைந்த ஓவியர்களில் இவரும் ஒருவர். இவர் தொடக்க காலத்தில் வரைந்த சிறந்த ஓவியங்கள் த லஞ்சியன் ஆன் தி கிராஸ் மற்றும் ஒலிம்பியா ஆகும். இவரது ஓவியங்கள் பெரும் சர்ச்சைக்குரியனவாக அப்போது இருந்தாலும் இளம் ஓவியர்கள் இவரது இம்பிரஷனிசம் போல வரைய தொடங்கினர். இன்றைக்கு இது வாட்ஸ்அட் ஓவியங்கள் எனப்படுகின்றன. இதுவே மாடர்ன் ஆர்ட் எனப்படும் நவீன ஓவியத்திற்கு வித்திட்டது. 1833 இலங்கை தமிழ் அரசியல்வாதி வழக்கறிஞர் முத்துக்குமாரசுவாமி மலர்ந்தார். பிரித்தானிய இலங்கையின் முதலாவது சட்டவாக்க பேரவையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக பதவி வகித்து சேவை புரிந்தவர். யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். இவரின் தந்தை கேட் முதலியார் ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி சட்டவாக்க பேரவையின் முதலாவது தமிழ் பிரதிநிதியாக இருந்தவர். ஆசியாவில் பிறந்து முதன் முதல் சேர் பட்டம் பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர். சேர் முத்துக்குமாரசுவாமியின் புதல்வர் கலாயோகி ஆனந்தகுமாரசுவாமி ஆவர். 1838 ஜெர்மனிய அமெரிக்க கத்தோலிக்க புனிதர் மெரியான் கோப் மலர்ந்தார். மெரியான் கோப் எனும் பெண்மணி பிரான்சிஸ்கு சபையைச் சேர்ந்த ஒரு துறவி ஆவர். இவர் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நியூயார்க் மாநிலத்தில் உள்ள சீர்கியூஸ் நகரில் அமைந்த பிரான்சிஸ்கு சபையில் உறுப்பினராக வாழ்ந்தார். 1862 ரஷ்ய ஜெர்மானிய கணிதவியலாளர் டேவிட் இல்ஃபர்ட் மலர்ந்தார். 20 நூற்றாண்டு தொடக்க காலத்தில் அனைத்துலக அளவில் மிகவும் தாக்கம் ஏற்படுத்தியவராகவும் செல்வாக்கு உள்ள கணிதவியலாளராகவும் இவர் அறியப்படுகிறார். பல துறைகளில் அடிப்படை தத்துவங்களை கண்டறிந்தும் பரந்த அளவில் அவற்றை மேம்படுத்தியும் உள்ளார். மாறா கோட்பாடு மற்றும் வடிவியல் பிரிவுகளில் இல்ஃபர்ட்டின் கருதுகோள் முக்கியமானவையாக இருக்கின்றன. மேலும் இல்ஃபர்ட் இடைவெளிகள் என்ற ஒரு கொள்கையையும் இவர் உருவாக்கியுள்ளார். இவை சார்பு பகுப்பாய்வின் அடித்தளமாக விளங்குகிறது. 1869 அமெரிக்க கல்வியாளர் இதழாளர் எர்ஃபர்ட் குரோலி மலர்ந்தார். அமெரிக்காவின் முற்போக்கு சிந்தனையாளர் கல்வியாளர் இதழாளர் ஆவர். 20 நூற்றாண்டின் தொடக்கத்தில் த நியூஸ் ரிபப்ளிக் என்ற இதழை தொடங்கியவர். இவருடைய அரசியல் கொள்கைகளும் கருத்துக்களும் தியோடர் ரூஸ்வெல் போன்ற தலைவர்களையும் அமெரிக்க நீதிபதி லேனட் ஹண்ட், அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பெலிக்ஸ் பிராங்க்ஃபர்ட் போன்றோரையும் கவர்ந்தார். தாராள கோட்பாடு என்பது முதலாளிய கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு உகந்தது இல்லை எனும் கருத்தை குரோலி மறுத்தார். கூலிக்காக வேலை என்பது உரிமையின் பாற்பட்டது அன்று எனவும் கருதினர். சமூக இழிவுகளை துடைப்பதற்காக சமூக நலத்திட்ட சட்டங்கள் இயற்றுவதை எதிர்த்தார். குரோலியின் தாராள கருத்துக்கள் அமெரிக்க குடியரசுக் கட்சியின் கொள்கையோடு இயந்திருந்தன. 1893 ஆந்திர கர்நாடக இசைக்கலைஞர் ஆர் அனந்த கிருஷ்ணர் மலர்ந்தார். தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் பண்டிதரும் ஆவார். வாய்ப்பாட்டு வித்துவானாகவும் வயலின் வாத்திய கலைஞராகவும் பெயர் பெற்ற இவர் விமர்சனம் செய்பவராகவும் விளங்கினார். தனது 18 வயதில் மைசூர் மகாராஜா கல்லூரியில் 1912 ஆண்டு தெலுங்கு பண்டிதராக நியமனம் பெற்றார். 1949 வரை இந்த பதவியில் பணியாற்றியவர். திருப்பதிக்கு வந்து அங்கிருந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கீழத்தேய ஆய்வு மையத்தில் ஒரு ஆராய்ச்சியாளராக 1958 வரை பணியாற்றினார். 1894 இந்திய எழுத்தாளர் ஜோதிர்மாயி தேவி மலர்ந்தார். 19 நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்த ஓர் இந்திய எழுத்தாளர். இந்திய பிரிவினையின் போது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து தற்போது வங்காளதேசம் என்றழைக்கப்படும் நாட்டில் வாழ்ந்த பெண்கள் குறித்தும் ராஜஸ்தான் மாநிலத்தில் வாழ்ந்த பெண்கள் குறித்தும் இவர் அதிகம் எழுதியுள்ளார். சமூக சேவையை பிரதிபலிக்கும் இவருடைய சிறுகதைகள் சிறப்பாக எழுதப்பட்ட சிறுகதைகளுக்கு உதாரணமாக திகழ்ந்தவையாகும். 1897 இந்திய விடுதலை போராட்ட வீரர் அரசியல்வாதி சுபாஷ் சந்திர போஸ்
மலர்ந்தார். நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதிகளாயிருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர். இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னுமிடத்தில் 1897 ஆண்டு ஜனவரி 23 நாள் வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்தார். இவரது தந்தையின் குடும்பம் 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரபு வழியை உடையது. இவரது தாயார் பிரபாவதி தேவி தத் என்னும் பிரபு குலத்திலிருந்து வந்தவர். 8 ஆண் பிள்ளைகளையும் 6 பெண் பிள்ளைகளையும் கொண்ட இக்குடும்பத்தில் 9வது குழந்தையாக சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். சிறு வயது முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்தபடியால் சந்திர போஸ் தன் சிறு வயதில் தாய் தந்தையரை விட தன்னை கவனித்து வந்த தாதியான சாரதா என்பவருடன் பெரிதும் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பசும்பொன் தேவரின் அழைப்பை ஏற்று 1939 மதுரைக்கு வருகை புரிந்த சமயம் மேடையில் பேசும்போது நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறப்பேன் என மேடையில் முழங்கியவர். ஒரு துறவியின் வடிவில் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து 1985 இறந்து விட்டதாகவும் பல கருத்துக்கள் உள்ளன. 1945 ஆகஸ்ட் 14 முதல் செப்டம்பர் 20 வரை எந்த விதமான விபத்துகளும் தாய்வானில் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்திருப்பது நேதாஜி அவ்வாண்டு இறக்கவில்லை என்ற வாதத்திற்கு வலுவூட்டியது. இந்திய அரசால் நியமிக்கப்பட்டு இதை பற்றி விசாரித்த முகர்ஜி கமிஷன் நேதாஜி அவ்விமான விபத்தில் இறக்கவில்லை என தெரிவித்துவிட்டது. 1907 நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய இயற்பியலாளர் கிடேகி யுகாவா மலர்ந்தார். அணுக்கருவினுள் ஏற்படும் வலிமை மிக்க அணுக்கரு விசையை உருவாக்கும் எலக்ட்ரானை விட பல மடங்கு கனமான ஆதார துகளை கண்டறிந்தவர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற கோட்பாட்டு இயற்பியலாளர். ஜப்பான் நாட்டில் முதன் முதலாக நோபல் பரிசு பெற்ற அறிஞர். 1926 இந்திய ஊடகவியலாளர் அரசியல்வாதி பால் தக்காரே மலர்ந்தார். இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மாநிலமான மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கான இனம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சிவசேனா எனும் பிரபலமான இந்து தேசியத்துவ கட்சியை நிறுவியவரும் தலைவரும் ஆவார். 1930 நோபல் பரிசு பெற்ற செயின்ட் லூசிய எழுத்தாளர் டெரக் வால்காட் மலர்ந்தார். கவிஞர் நாடகாசிரியர் எழுத்தாளர் ஆவார். மேலும் 2011 ஆண்டு டி எஸ் எலியாட் பரிசை தனது வெள்ளை நாரைகள் நூலுக்காக வென்றார். இவரது ஓமோரோஸ் மிகவும் அறியப்பட்ட புகழப்பட்ட படைப்பாகும். 1971 தென்னிந்திய திரைப்பட நடிகை நிரோசா மலர்ந்தார். தென்னிந்திய திரைப்பட நடிகை இவருடைய தகப்பனார் எம் ஆர் ராதா ஆவார். இவருடன் பிறந்தவர்கள் ராதிகா, மோகன் ராதா ஆகியோர். அக்னி நட்சத்திரம் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நாயகியாக அறிமுகமானார். நடிகர் ராம்கியை திருமணம் செய்து கொண்டார். 1984 தென்னிந்திய திரைப்பட நடிகை விமலா ராமன் மலர்ந்தார். தமிழ் திரைப்பட நடிகையாவர் ஏ பாலச்சந்தர் இயக்கிய பொய் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். இவர் தென்னிந்திய மொழி திரைப்படங்களிலும் இந்தி திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1622 ஆங்கிலேய நாடுகான் பயணி வில்லியம் பாபின் மறைந்தார். ஆங்கிலேய மாலுமியும் தேடலியலாளரும் ஆவார். அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து அமைதி பெருங்கடலுக்கு வடமேற்கு பெருவழியை கண்டறிய முனைந்ததற்காக பெரிதும் அறியப்படுகிறார். இந்த முயற்சியின் போது தற்கால கனடாவின் பாபின் விரிகுடாவை கண்டறிந்த முதல் ஐரோப்பியராக விளங்குகிறார். தவிரவும் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்திற்காக செங்கடல் பாரசீக வளைகுடா பகுதிகளை சிறப்பாக அளந்தவராகவும் அறியப்படுகின்றார். 1744 இத்தாலிய வரலாற்றாளர் மெய்யியலாளர் கியாம் பாட்டிஸ்டா விக்கோ மறைந்தார். தனது 17வது வயதில் இசியா பேராயரின் உறவினர்களுக்கு 9 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தார். கற்பித்துக் கொண்டே சட்டவியல், மொழியியல், தத்துவம், வரலாறு கற்றார். பிளேட்டோ, எபிக்யூரஸ், லூகிசீரியஸ், தாசிடஸ் ஆகியோரின் கருத்துக்களை ஊன்றி படித்தார். நோபல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சொற்கோப்பு கலை பேராசிரியராக பணியாற்றினார். 1735 4 சார்லஸால் அரசவை வரலாற்றாளராக நியமிக்கப்பட்டார். 1791 ஜெர்மனிய கிறித்தவ மத போதகர் தமிழறிஞர் ஜொஹான் பிலிப் பப்ரிசியஸ் மறைந்தார். லூத்ரன் சபையைச் சேர்ந்தவர். 1740 தமிழ்நாட்டுக்கு வந்து இறைப்பணி ஆற்றினர். ஆங்கில தமிழ் அகராதி, தமிழில் வேதாகமம் ஆகியவற்றை எழுதினர். 1944 நோர்வே ஓவியர் எட்வர்ட் மன்ச் மறைந்தார். நோர்வே நாட்டைச் சேர்ந்த குணச்சித்திர ஓவியர். த ஃப்ரீஸ் ஆஃப் லைஃப் என்னும் ஓவிய வரிசையில் வாழ்வு, அன்பு, பயம், மரணம், தனிமை உள்ளிட்ட கருத்துக்களை பிரதிபலிக்கும் பல ஓவியங்களை வரைந்தார். இவற்றில் அலறல் என்னும் ஓவியம் மிகவும் புகழ்பெற்றதாகும்.
1966 இலங்கை தமிழ் அரசியல்வாதி சட்டவரிஞர் த மு சபாரத்தினம் மறைந்தார். இலங்கை சட்டவாக்க பேரவை உறுப்பினராக 1924 முதல் 1931 வரை வடமாகாணத்தின் கிழக்கு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தினர். டி எம் சபாரத்தினம் அவர்கள் கொழும்பு ராயல் கல்லூரியில் கல்வி கற்று பின் சட்ட கல்வியை கொழும்பு சட்டக்கல்லூரியில் முடித்து இலங்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். இலங்கை ராமகிருஷ்ண மடத்தின் நிர்வாக உறுப்பினராகவும் பின் வெட்டாப்பளை அம்மன் கோவில் அறங்காவல் தலைவராகவும் சேவையாற்றினார். 1967 கர்நாடக இசை வித்துவான் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கர் மறைந்தார். காரைக்குடிக்கு அருகிலுள்ள அரியக்குடி என்ற சிற்றூரில் பிறந்த ஒரு கர்நாடக இசை மேதை அரியக்குடி என்றே இசை உலகில் அறிமுகமான இவர் தமக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்துக் கொண்டார். 1918 வருடத்தில் தியாகராஜ ஆராதனையில் தம் முதல் கச்சேரியை நிகழ்த்தினர். ஒரு புகழ்பெற்ற சங்கீத பரம்பரையை உருவாக்கிய பெருமை இவரை சேரும். 1975 ஆங்கிலேய மருத்துவர் மலையேற்ற வீரர் ஓவியர் தியோடோர் சாமர்வேல் மறைந்தார். இங்கிலாந்து அறுவை சிகிச்சை நிபுணர் மலையேற்ற வீரர் ஓவியர் அறப்பணியாளர் என பன்முகத்தன்மைகள் கொண்டவர். 1920களில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும் சாதனை பயண குழுவில் இடம்பெற்றவர். பின் இந்தியாவில் ஒரு மருத்துவராக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சேவையாற்றியவர். 1924 ஒலிம்பிக் போட்டியில் மலையேற்றத்திற்காக ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை பியர் தே குபர்டன் என்பவரிடம் பெற்றவர். 1989 ஸ்பானிய ஓவியர் சால்வதோர் தாலி மறைந்தார். இவர் அடிமென வெளிப்பாட்டிய ஓவியர் ஆவர். ஒரு திறமையான பட வரைவாளர். இவரது கவர்ச்சியான அடிமென வெளிப்பாட்டிய ஆக்கங்கள் பெரிதும் புகழ் பெற்றவை. சால்வதோர் தாலியின் ஓவிய திறன் மறுமலர்ச்சி ஓவியர்களின் செல்வாக்கினால் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. மிகவும் அறியப்பட்ட இவரது ஓவியமான நீங்கா நினைவு 1931 தீட்டி முடிக்கப்பட்டது. இவருக்கு திரைப்படம், சிற்பம், நிழற்படக்கலை போன்ற கலைகளிலும் ஈடுபாடு இருந்தது. 2002 பிரான்சிய சமூகவியலாளர் மானிடவியலாளர் பியரே பூர்டோ மறைந்தார். பூர்டோ தெற்கு பிரான்சில் டென்குவின் என்ற சிறிய ஊரில் தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு ஏழை விவசாயியாகவும் அஞ்சல் துறை பணியாளராகவும் இருந்தார். தந்தை தந்த ஊக்கத்தினால் பாரிஸில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து மார்க்சிய சிந்தனையாளர் லூயிஸ் ஆல்தூசர் என்பவரின் வழிகாட்டுதலில் தத்துவம் பயின்றார். பூர்டோ கல்வியாளரும் நூலாசிரியரும் ஆவார். 25 புத்தகங்களுக்கும் 300 கட்டுரைகளுக்கும் மேல் எழுதியுள்ளார். புதிய தாராளமய மக்களுக்கும் உலகமயமாக்கலுக்கும் எதிராகவும் அநியாயத்துக்கும் அடக்குமுறைக்கு எதிராகவும் சுரண்டலுக்கு எதிராகவும் பேசினர், எழுதினர், இயங்கினர். சமூகத்தில் அதிகாரம் பல்வேறு வகைகளிலும் மிகவும் நுட்பமாகவும் பரவியுள்ளதை ஆராய்ந்தார். சமூக ஒழுங்கு தலைமுறை தலைமுறையாக எப்படி பேணப்படுகிறது என்பதையும் எண்ணி எழுதினர். மேற்கத்திய மரபு சார்ந்த கருத்துக்களில் இருந்து இவர் மாறுபட்டார். மூலதனம் என்பது பொருளாதாரம் தொடர்பான கருத்தியல் சார்ந்தது. ஆனால் இவர் சமூக பண்பாட்டு மூலதனம் என்பதை புதியதாக அறிமுகப்படுத்தினர். பிளைசு பாஸ்கலின் தத்துவங்கள் இவரை கவர்ந்தன. இவருடைய சமூகவியல் கருத்துக்கள் கல்வி, பண்பாடு, மாந்தவியல் ஆகியவற்றை தழுவியதாகவும் அவற்றில் செல்வாக்கு செலுத்துவதாகவும் இருந்தன. 2002 அமெரிக்க மெய்யியலாளர், எழுத்தாளர் ரோபர்ட் நோசிக் மறைந்தார். ஓர் அமெரிக்க அரசியல் சிந்தனையாளர், மெய்யியலாளர். இவர் சுதந்திரவாத கருத்து நிலையை கொண்டவர். இவரது அனார்சி, ஸ்டேட் அண்ட் உத்தோப்பியா நூல் செல்வாக்கு மிகுந்த ஜோன் ரோபர்ட்ஸ் அவர்களின் த தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற நூலுக்கு விமர்சனமாக அமைந்தது. 2014 இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா மறைந்தார். பிஜிஎல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் உயர் நீதிமன்ற நீதியரசராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையை பிறப்பிடமாகவும் நீர்வேலியை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் மானிப்பாய் இந்து கல்லூரி, கொழும்பு இந்து கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவர் ஆவார். இலங்கை சட்டக் கல்லூரியில் இணைந்து சட்ட படிப்பை முடித்து சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றினார். 1991 முதல் 95 அரச வழக்கறிஞராகவும் செப்டம்பர் 1995 முதல் செப்டம்பர் 1997 வரை மூத்த வழக்கறிஞராகவும் நியமிக்கப்பட்டார். பொது நலவாய புலமை பரிசில் பெற்று மேற்கிந்திய தீவுகளில் பார்படோசு பல்கலைக்கழகத்தில் சட்ட முதுகலை பட்டம் பெற்றார். சில காலம் பிஜி தீவுகளில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். முன்னாள் தலைமை நீதிபதி சிராணி பண்டாரநாயக்காவின் பதவி நீக்கம் இலங்கை அரசியல் அமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக
அரசு மேன்முறையீடு செய்திருந்தது. முன்னாள் தலைமை நீதிபதி சிராணி பண்டார நாயக்காவின் பதவி நீக்கம் இலங்கை அரசியல் அமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக அரசு மேன்முறையீடு செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியானது என இவர் தீர்ப்பளித்திருந்தார். இதனால் இவர் மரண அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருந்தார் என இலங்கை சட்டத்தரணிகள் கூட்டமைப்பு கூறியிருந்தது. மன்னார் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் அமைச்சர் ரிசாட் பதூர்தீனுக்கு எதிரான மேன்முறையீட்டு வழக்குகளுக்கு அவர் வழங்கிய கட்டளைகள் முக்கியமானதாக கருதப்பட்டது. இவையே வரலாற்று புகழ்மிக்க சில தீர்ப்புகள் ஆகும். இரண்டாயிரத்து 2015 சவுதி அரேபியாவின் அப்துல்லா மறைந்த. சவுதி அரேபியாவின் அரசராக 2005 2015 வரை இருந்தவர். 2015 தமிழக தமிழறிஞர் கல்வியாளர் இரா இளவரசு மறைந்தார். ஒரு தமிழ் பேராசிரியர் ஆவர். பெருங்கதையின் மொழியமைப்பு என்னும் பொருளில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். பேராசிரியர்கள் வ சுப மாணிக்கம் வ ஐ சுப்பிரமணியம் ஆகியோரிடம் பயின்றவர். தனித்தமிழ் பகுத்தறிவு பொதுவுடைமை ஆகிய கொள்கைகளை பரப்ப தமிழ் இயக்கம் என்னும் அமைப்பை தமிழ் குடிமகனுடன் சேர்ந்து உருவாக்கினார். 2017 செக் தமிழறிஞர் இந்தியவியலாளர் யாரோஸ்லாவ் வாக்செக் மறைந்தார். தமிழ் மொழிக்கான பங்களிப்புக்காக இவருக்கு 2012 குரல் பீடம் விருது வழங்கப்பட்டது. பகவத்கீதையை சமஸ்கிருதத்திலிருந்து செக் மொழிக்கு மொழிபெயர்த்தார். இந்திய மொழியியல் திராவிட அல்தாய் தொடர்புகள் ஆகியவற்றில் ஆய்வுகளை கண்ட தமிழ் மொழியில் சரளமாக பேசக்கூடியவர். திருவனந்தபுரத்தில் இருந்து வெளியாகும் திராவிட மொழியியலுக்கான பன்னாட்டு ஆய்விதழ், புதுச்சேரியில் இருந்து வெளியாகும் திராவிட கற்கைகளுக்கான ஆய்விதழ் ஆகியவற்றின் ஆசிரியர் குழுவின் உறுப்பினராக பணியாற்றினார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: ஒடிசா, திரிபுரா, மேற்கு வங்காளம் சுபாஷ் சந்திரபோஸின் ஜெயந்தி நாள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்று சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. பதினைந்து வருடங்களாய் பாரங்கிலும் ஒலிக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி. அலராத துணிவோடும் பணியாத மிடுக்கோடும் 15 ஆண்டுகளாய் நடைபயின்றி 16 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி ETR FM. வெட்டி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா.